ஜூலி கணபதி தனத்தமயந்தி சரோஜா படங்கள்ல ஏற்கனவே வந்துட்டு பயங்கரமா நடிச்சு எல்லாரோட மனசையும் பறிச்சிருந்தாங்க. நம்மளுடைய விஜய் டிவி தொகுப்பாளினி திவ்யதர்ஷினி தனுஷின் பவர் பாண்டி படத்துலயும் வந்துட்டு இவங்க ஒரே ஒரு சீனை நடிச்சாலும் சும்மா நச்சு நடிச்சிருந்தாங்க. வயதான காலத்துல ரேவதியை தேடி வரும் ராஜ்கிரணை பத்தி ரேவதி வந்துட்டு திவ்யதர்ஷினி கிட்ட கலந்தாலோசிக்கும் போது திவ்யதர்ஷினி ரொம்ப கேஷுவலா வந்துட்டு இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. இப்படி அந்த ஒரே சீன்ல வந்துட்டு அவங்க பேசுற டைலாக் எல்லாருக்கிட்டயுமே வந்துட்டு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்து அது மட்டும் இல்ல இவங்களோட நடிப்புக்கு அது இன்னும் ஒரு படி மேல வந்துட்டு அங்கீகாரத்தை வழங்கிச்சு. இதனால தற்போது பல டேரக்டர் வந்துட்டு டிடி கிட்ட வந்துட்டு கதை சொல்வதற்கு ரெடி ஆகி வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல டிடிக்கு வந்துட்டு கவர்ச்சி ரோல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்ட கேள்விக்கு டிடியே வந்துட்டு ஆன்சரும் பண்ணிருக்காங்க. சின்ன திரையில எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, எனக்கு ஏராளமான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க, அதனால அவர்கள் மத்தியில் என்ன மேலும் உயர்த்தக்கூடிய கதாபாத்திரங்கள்ல மட்டும்தான் நான் நடிப்பேன். அது மட்டும் இல்ல அந்த கதாபாத்திரம் என்ன ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும், அப்படி இம்ப்ரெஸ் பண்ணனா அந்த கேரக்டர்ல நான் கண்டிப்பா நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே கண்ணியத்தோட பதில் சொல்லியிருக்காங்க நம்மளுடைய டிடி. அது மட்டும் இல்ல கதையை ஃபுல்லா கேட்டுட்டு நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றதை விட என்னோட கேரக்டர் இந்த கதையில என்ன விஷயம் அப்படின்றத கேட்டு தான் நான் கதையே கேட்பேன் அப்படின்னு ரொம்பவே ஓப்பனா பேசியிருக்காங்க நம்மளுடைய திவ்யதர்ஷினி. அவங்களுடைய இந்த பாலிசி எல்லா டேரக்டருக்குமே ரொம்பவே பிடிச்சு போக தற்போது டிடி கிட்ட கதை சொல்றதுக்குன்னே பல டேரக்டர்கள் வந்துட்டு போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கமெண்ட் இது வந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.